ஸோ ஹவு டு ஸ்டே ஃபோக்கஸ்ட். இந்த ஒரு கோட் பாருங்க, த சக்சஸ்ஃபுல் வாரியர் இஸ் ஆவரேஜ் மேன் வித் லேசர் லைக் ஃபோக்கஸ். சொன்னவர் வந்து நம்ம நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் யூஸ்லி. ஸோ எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு. எல்லாருமே ஆவரேஜான பீப்புள் தான். பட் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து அவங்க கோல்ஸை கோல்வி பண்ணுற டைமில் வந்து தே ஹாவ் அ லேசர் லைக் ஃபோக்கஸ், எனக்கு வந்து ரொம்ப வந்து இது தேவை அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அது எதையுமே செய்கிறதுக்கு அவங்க முடியாது. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறப்ப தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் இட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே நான் சொல்கிறேன், எதுக்காக நான் சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். நான் இந்த ஒரு காரணத்துக்காக இல்லை இந்த ஒரு ரெண்டு மூணு காரணங்களுக்காக தான் நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறேன் அப்படின்ற வந்து விஷயம் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆனாலுமே நீங்கள் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து எனக்கு சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, மொபைல் ஃபோன்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தள்ளி இருக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். இப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இந்த டெலகிராம் வாட்ஸ்அப் எல்லாமே நம்ம ஃபோனில் தான் பண்ணிட்டுருக்கோம். யூஸ்வல் எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் நானே அப்சர்வ் பண்ணேன், அளவுக்கு அதிகமாக நம்ம டிஜிட்டல் டிவைசஸ் அதிகமாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கிறப்ப தேவையான விஷயங்கள்ன்றது மட்டும் நீங்கள் ஸ்டடீஸ் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். ஏன்னா எல்லா படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கும் பிகஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுடைய மொபைல் ஃபோன் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜென் மோடுன்னா சில ஃபோனில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஜென் மோடுக்கான ஆப் எதாவது இருந்தால் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன்லேயே ஜென் மோட் இருந்தால் அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஜென் மோட் இருக்கப்போ உங்களுக்கான இதுலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வராது சோஷியல் மீடியாவிலேருந்து. ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டிங் பர்சனாலிட்டிஸுடைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுக்கிறது, இந்த கோட்ஸ் ஒட்டி வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்ப திருப்பி திருப்பி நீங்கள் அகெயின் வந்து கோல் ஓரியன்டாக மாறிட்டே இருக்கீங்க. என்னுடைய ரூமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியுடைய போஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நான் வந்து விளையாடணுமா இல்லை நான் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப விராட் கோலியுடைய போஸ்டர்ஸ் பார்க்குறப்ப எனக்கு ஓகே நம்ம திருப்பி நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிக்கோன்ற ஒரு இது. இந்த மாதிரி உங்களுக்கான பர்சனல் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டிஸ் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம், ஏன் மூவி ஸ்டார்ஸாக கூட இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற பல மூவி ஸ்டார்ஸ் சிம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து பெரிய இடத்துக்கு வந்தவங்க. ஸோ ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டிஸை உள்ளே ஒட்டி வச்சுக்கோங்க. அதுவே உங்களை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு